தமிழகத்தில் சனாதன பாஜக ஆர்எஸ்எஸ் கூடாரத்துக்கு இடமில்லை என்கிற எச்சரிக்கை விடுவதற்காக இந்த சமூக நல்லிணக்க மனித சங்கிலி போராட்டம் உண்மையிலேயே சீன சுவர் போல இன்றைக்கு சென்னை மாநகரத்திலே பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 5000 இடங்களிலே சற்றேறக்குறைய 50 லட்சம் பேர் கலந்து கொள்ளுகிற ஒரு மகத்தான இயக்கமாக இந்த இயக்கம் நடைபெற்றிருக்கிறது. அண்ணாமலையினுடைய கூட்டத்திற்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம். இனிமேல் ஆர்எஸ்எஸ் என்கிற போர்வையில், இந்து முன்னணி என்கிற போர்வையில், சனாதன பேர்வழிகள் என்கிற போர்வையில் நீங்கள் வாளை ஆட்டுவீர்களே, ஆனால் அந்த வாளை ஒட்ட நறுக்குவதற்கு தமிழகம் இன்றைக்கு திரண்டிருக்கிறது என்பதை எச்சரிக்கையோடு இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, அனைத்து கட்சிகள் ஏறக்குறைய ஒரு வார காலத்திலே இந்த மகத்தான இயக்கம் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய அளவுக்கு கால அவகாசத்தோடு தயாரிக்கவில்லை. வேண்டுகோள் விட்டவுடனேயே 50க்கு மேற்பட்ட அமைப்புகள் இன்றைக்கு அணிதிரண்டு தன்னெழுச்சியாக ஒவ்வொருவரும் தங்களுடைய இயக்கம் போல இந்த இயக்கத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ் பாஜக கூட்டத்தின் மீது எவ்வளவு வெறுப்பு தமிழகத்திலே வேரூன்றி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, இனிமேல் ஆர்எஸ்எஸ் நடத்துகிற எப்படிப்பட்ட அவர்கள் நடத்துகிற இயக்கமானாலும் அந்த இயக்கத்தை தமிழகத்திலே அனுமதிக்க மாட்டோம், அதற்கு மாற்று களங்காணுவோம் என்பதற்கான எச்சரிக்கையாக இதை சொல்லி சொல்லுவதோடு இந்த இயக்கத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒத்துழைப்பவர்களில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும், இந்த இயக்கத்திலே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் உழைப்பாளிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே உருவாகியிருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மேலும் வலுவாக தமிழகத்திலே 24 தேர்தலிலே பாஜக கூட்டணியை மண்மூட செய்வதற்கு இது ஒரு எச்சரிக்கையாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தலைவர்களே, மனித சங்கிலியை மிகப்பெரிய வெற்றியாக ஆக்கிய அருமை அனைத்து கட்சி நண்பர்களே, தமிழ்நாடு பெரியார் மண், தமிழ்நாடு மார்க்சிய மண், தமிழ்நாடு அம்பேத்கர் மண், தமிழ்நாடு இந்த நாட்டில் காமராஜருடைய மண், தமிழ்நாடு இந்த நாட்டில் மதவாதத்திற்கு இடந்தராத மண் என்பதை இங்கே வாலாட்டக்கூடிய பாசிச ஆர்எஸ்எஸ் மதவாத கும்பலுக்கு இன்றைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை இருக்கிறதே, இந்த எச்சரிக்கை தமிழ் மண்ணை ஒருபோதும் அவர்கள் காவிமயமாக்க முடியாது என்பதற்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை. குறுகிய காலத்தில் அத்துணை தலைவர்களுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு திரண்டிருக்கிற தமிழ்நாடு முழுக்க திரண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இது மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது மட்டுமல்ல, இதுதான் ஒரு பாதுகாப்பாளன், இதுதான் நச்சு கிருமிகள் இங்கே உள்ள நுழைந்து தங்களுடைய மதவாதத்தை மதவெறியை கிளப்பாமல் மனிதநேயத்தை காப்பாற்றி அமளிக்காடாக்க நினைக்கக்கூடிய அந்த முயற்சியை தோல்வியுறச் செய்து முறியடிக்கக்கூடிய மகத்தான முதல் கட்டம் இது. இது துவக்கம், இது முடிவல்ல. இப்படிப்பட்ட மனித சங்கிலிகள் ஒவ்வொரு நகரத்திலும், ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு கிராமத்திலும் அனைவராலும் எப்படி ஒரு தீயணைப்பு படை இறங்கி வேலை செய்கிறதோ, உயிருக்கு பயப்படாமல் எப்படி நுழைய முடியாத இடத்தில் நுழைகிறதோ, அதுபோல இந்த படை இன்றைக்கு திரண்டிருக்கிற படை எப்போதும் திரளும் திரளும் என்று எச்சரிக்கை சொல்லி ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நன்றி, தலைவர்களுக்கு நன்றி, மக்களுக்கு நன்றி, ஊடகத்துக்கு நன்றி. இனி வரப்போகின்றதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு, இது ஒரு முன்னோக்கு, இது ஒரு ஒத்திகை. இதுவே முடிவல்ல, தொடரட்டும். வாழ இருப்போம், வாழ இருப்போம், வாழ இருப்போம் என்பதை கூறி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி.